பார்த்து பயப்படாதடா உங்களை பாதுகாக்க தான் சென்னை மாநகராட்சி கடுமையா உழைக்கிறோம் கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து எப்படி நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் கோவிட்ங்கிறது படு மோசமான தொற்று அதை ஏற்படுத்துற கிருமி பேரு தான் கொரோனா இன்னைக்கு சென்னையில பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கா பசங்களா செல்ல குட்டிகளா முதல்ல கொரோனா வைரஸோட அறிகுறி என்னன்னு பாக்கலாமா ஜுரம் காய்ச்சல் ஜலதோஷம் இருக்கிறது ஹச் பூச்சுன்னு லக்கு போக்குன்னு வரட்டு இருமலோ அல்லது தும்மலோ வர்றது தொண்டைக்குள்ள கபடி ஆடுற மாதிரி கரகரன்னு இருக்கிறது இந்த மாதிரி அறிகுறிங்க உங்களுக்கோ உங்க தோஸ்துக்கோ இருந்தா உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொரோனா டெஸ்ட் எடுங்க பாயிண்ட் ஒன்னு உங்களை கொரோனா பாதிக்காம பாத்துக்கிறது பாயிண்ட் ரெண்டு நீங்க மத்தவங்களுக்கு பரப்பாம இருக்கிறது ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்க எப்படி அப்பா அம்மாவுக்கு சோப்பு போடுவீங்களோ அதே மாதிரி உங்க கைகளுக்கு நல்லா சோப்பு போட்டு கழுவுனீங்கன்னா கொரோனா உங்களை அண்டாது உங்க கொரோனா ரிப்போர்ட்டும் பாசிட்டிவே ஆகாது கை கழுவும் போது உள்பக்கம் வெளிப்பக்கம் மற்றும் விரல் நுனிகளை நல்லா தேய்ச்சு கழுவணும் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சோப்பு போட்டு கழுவுங்க உங்க கண்ணு மூக்கு வாய தொடாதீங்க தொடறதுக்கு முன்னாடி கைகளை சோப்பு போட்டு கழுவுங்க சூச்சு டாய்லெட் போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க கொரோனா வைரஸ் பெரியவங்களுக்கு தான் அதிகமா ஆப்பு வைக்குது உங்க வீட்டு பெரியவங்களை தேவையில்லாம வெளியே அனுப்பாதீங்க முகக்கவசம் அணிய வைங்க கை கால கழுவ சொல்லுங்க சோப்பா இல்ல ஆப்பான்னு கேளுங்க இது எப்படி மத்தவங்களுக்கு பரப்பாம இருக்கலாம்னு நாம இப்ப பாக்கலாமா மாஸ்க் போட்டு மாஸ்க் காட்டி மாற்றத்தை உண்டாக்குங்கடா சொல்லுங்களா மாஸ்க வாய்க்கு மட்டும் போடக்கூடாது மூக்குக்கும் வாய்க்கும் சேர்த்து போடணும் ஏன்னா கொரோனா கண்ணு மூக்கு வாய் வழியா உள்ள போகும் மூக்கு வாய் வழியா வெளியே வரும் கடைக்கு போய் ஏதாவது வாங்கும் போதோ பொது இடத்துல நிக்கும் போதோ மத்தவங்க கிட்ட இருந்து 1.5 மீட்டர் தள்ளி நின்னீங்கன்னா கொரோனாவால ஜம்ப் பண்ணி எல்லாம் பரவ முடியாது செல்ல குட்டிகளா கை குடுக்கற கலாச்சாரத்தை ஓரம் தள்ளிட்டு தமிழர்களா வணக்கம் வச்சீங்கன்னா வேகமா பரவுற கொரோனாவுக்கு காப்பு போட்டு ஆப்பு வச்சிடலாம் நீங்க தனிமைப்படுத்துதல் கொரோனாவை ஜெயில அனுப்புற மாதிரி அப்புறம் என்ன அதுக்கு தூக்குதான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சோப்புல கை கழுவி மாஸ்க் போட்டு சமூக இடைவெளிய கடைபிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொரோனாவை பஞ்ச் பண்ற மாதிரி முகக்கவசம் மற்றும் சோப்பு தான் கொரோனாவை ஒழிக்கிற ஆயுதம் இது அதிக அளவு பயன்படுத்தி கொரோனாவை விரட்டுற போர்ல சென்னை மாநகராட்சியோட குட்டி வீரர்களா நீங்க மாறுங்க குட்டி நாம ஒரு படையா இணைஞ்சு உலகத்தையே காப்பாத்தலாம் கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக தொடர்ந்து போராடி தமிழக மக்கள் அனைவரது நலனையும் காப்போம் என இத்தருணத்தில் உறுதியேற்போம் நன்றி வணக்கம்